உண்டி கொண்டு வச்சுக்கலான்ட்டு நம்ம தில்லா போய் ஆடிக்கிறோம். அது எப்படிங்கிறது நீங்கள் அசமாக பார்த்துங்க. ஓகேஸ் நம்ம வீடியோ கூட போயிடலாம். ரொம்ப பேசாமல் வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணும், ஃபேவரட் பட்டை கமெண்ட் பண்ணும், அப்புறமா ஷேர் பண்ணிடணும். அப்புறம் போன வீடியோலே ஜாஸ்தி வியூஸ் போடுது கைஸ். நீங்கள் கொஞ்சம் வியூஸ் சப்போர்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேஸ் நம்ம வீடியோவில் போயிடலாம். என்னோட பேச்சான் வாங்கிட்டா ஃபுல் காசு கிடையாது. அதனால நான் வந்துட்டு அவர்கிட்ட ரெண்டு ரூபா இருந்துச்சு, என்கிட்ட போன சேர்த்த திருத்தன் ரூபா இல்லை. அதனால அவர்கிட்ட போய் ரூபா தாங்கன்னு கேட்டேன். அதனால கண்டா கைஸ், அவர் நல்ல ஃப்ரெண்ட்லியான பசங்க கைஸ், எல்லாம் என்ன கேட்டால் தந்துடுவார். பசங்களா ஓடி வராது, நானும் எமௌண்ட் போடுவேன், ஒரே எமௌண்ட் போடுவார். அம்மா கிட்ட போய் ரூபாய் தருவார் கைஸ், அவர்கிட்ட வருவார். இப்போ கிட்டது வந்துட்டு ரூவால் தருவார். நான் ரூவால் எடுத்துட்டு தெரியாமல் இருக்கு, ரெண்டு டேமேஜ் கொடுத்துருவாரு. கெட்டக்கும் வந்து கிடையாது, நல்லா திட்டு திட்டம் திட்டி கிட்டவரெல்லாம் நல்லா திட்டு திட்டம் திட்டி நான் வச்சுருவா கைஸ். ஆனால் நான் ஃபுல் டேமேஜிங்காக விளையாடுவேன் மேட்ச்சு. அப் ஆனாலும் அவருக்கு குஷி டேமேஜ் கொடுத்துருவேன். அவர் வந்துட்டு ரஷ் பண்ணி வர வந்து தான் க்ரௌனை போகிறாரு. க்ரௌனை போகிற போட்டு அவர் நல்ல டேமேஜ் கொடுத்துருவா கைஸ். அப்பா பிளாக் பண்ணான்னு பார்க்கும்போது அவர் ரூவால் விஷயம் வந்துடுவார் கைஸ். அப்பா நான் வந்துட்டு அவர் திரும்ப ரூவால் போடுவேன், நான் ரூவால் போடுவேன். லாஸ்ட்டில் க்ளீன் எட்டு ஒரு மாதிரி பாருங்கள். அவர் ரூபாய் போட்டு லைஃப் கொடுக்குவார். நான் வந்துட்டு என் சரி ரூபாய் போட்டு ட்ராப் பண்ணலான்னு பார்க்கும்போது ஆனால் ரூபாய் வச்சுக்கணும் வந்துடுவார் கைஸ். முடிக்கல, ஒரு அவர் ரூபாய் ஓப்பன் பண்ணார், என் ரூபாயில் வானச்சின்னு நினைச்சு கைஸ். ஃபுல் பாருங்கள் க்ளீனாக எட்டு வந்துச்சு அவருக்கு, குஷி எட்டு. ஆனாலும் அவருக்கு ஃபுல் ஹெட் உள்ளது கைஸ், பாதி எட்டு தான் வச்சு, அந்த கீழ் தான் வச்சு. இப்போ என் தலைவாக நீங்கள் தீ பற்றி வாங்கினா கைஸ், அது சூப்பராக. ஆனாலும் இந்த மேட்ச் நான் தொடர்றது கைஸ், தோற்றுருவேன். ஏன்னா சரியாக ஆட மாட்டேன். அங்கே வந்துட்டு ஜோன் வந்ததுனால மாட்டினு ஜோனில் மாட்ட மாட்டேன், அவர்கிட்ட மாட்டிக்குவேன் ஜோனில். என்ஜாய் போயினே இருக்கிற காரணம் என்னென்னா, நான் வந்துட்டு எங்கேயோ பார்த்துருந்தேன் கைஸ், வானத்தில் ஏதோ போச்சுன்ட்டு அதை பார்த்துக்கிட்டு. இப்போ இந்த டுவால் கிடையாது, டுவாலில் நான் தந்த உடனே அப்போ சரி ஓடி மாட்டேன் கைஸ். அப்பா திரும்ப இங்கே ஒரு டுவால், அங்கே ஒரு டுவால், அங்கங்கே அப்படி டுவால் போட்டு திரும்ப அவங்கவுங்க எடுத்துக்கே போயிடுவோம் கைஸ். இங்கே ஒரு செம்ம ஃபன் இருக்கும். நான் நின்றுக்குவோம், அவரும் நின்றுப்பார், அவரும் நின்றுக்குவோம், நான் நின்றுக்குவேன். அப்புறமா திரும்ப ஓடி போவேன் கைஸ். இப்போ தான் இப்போ ஓடி போயிட்டு நல்லா ஒரு ஃபன் இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா ஓடி போவேன். அங்கே வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார்னே தெரில, ஈமோட்டா போடுன்னு குறை என்னன்னு தெரில. அவங்க நின்றுனே இருக்கார் கைஸ். இப்போ தான் பாருங்கள் அந்த சீன் நான் சொன்னது, இப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஓடி போய் ரஷ் பண்ணி ப்ளூவல் போடுவேன் பாருங்கள். திரும்ப ப்ளூவல் போட்டுனே இருக்கும், அவரும் ப்ளூவல் போடுவார். ஒன்றா சார் சொன்னால் இப்படி தான் இருக்கும் கைஸ். அப்புறம் நான் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான் கைஸ் இது. அவர் டேமண்ட்ஸ்காரெல்லாம் எதுவும் கேட்கல, ஃப்ரெண்ட்லி மேட்ச். ரெண்டு பேருமே டாப் அப் பண்ணுறதால ரெண்டு பேருக்குமே டேமண்ட்ஸ் தேவைப்படாது, அவர்கிட்ட இவர்கிட்டன்னு. ஓகே கைஸ் இந்த மாதிரி வீடியோங்கெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வேணால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் கைஸ். இப்போ எனக்கு ஒரு டேமேஜ் விடுவோம், நான் சோன் காக ஓடி வேணாலுக்கு டேமேஜ் விடுவோம். அப்புறமா நான் சோன் காக ஓடி போயிடுவேன். அதனால இந்த இடத்துல நான் வந்துட்டு செத்துருவேன்.
தெரியுமா, அவர் கிட்ட வந்து அசுவாரு இந்த மாதிரி எம்பி ஃபார்ட்டியில் ஒரு விட்டாரு ஸ்ரீகா. ஆனாலும் இந்த மேட்ச்ல இருந்து அவரு ஏன்டா இவன் கிட்ட ஒன் வர்சஸ் ஒன் கூப்பிட்டோன்ட்டு ஆயிடுவேன். பாருங்க M10-14 தலைவாகன்னு டெசர்டிகள், ஏன் இந்த ரெண்டு பேரும் எத்தனை அன்பு வாழ்வாங்க. ஆனால் அவர் தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஆடும்போதுலாம் லோவர் தந்து போவோம் கைஸ். நாங்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு எனிமி வெட்டியாக மேட்ச் போட்டோம்னால தான் ப்ளூ வாலாக வாங்கிக்க மாட்டோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் தந்துக்க மாட்டோம். இவர் வந்துட்டு ப்ளூ வால் இப்போ தருவார் இனிமேட்டி அப்படின்னு, அம்மா நாங்கள் அவங்கவுங்க இடத்துல போய் ப்ளூ வால் போட்டு மாஸ்டாக பார்க்குவோம். எங்கள் இந்த இடத்துல ஒரு சம்பவம் பண்ணுவாங்க கைஸ், எட்டு வருவோம் பாருங்க. நீங்கள் இந்த மேட்ச்சா அந்த மேட்ச்சா, இந்த மேட்ச் எட்டு வருவாது, அந்த நெக்ஸ்ட் மேட்ச் தான் ஸ்பேர்ல ஆடுற மேட்ச் தான் வருவோம். தெரியாமல் என்ன டபுள் சேர்த்துனா டிஃபு சுத்தமாக எப்படி அப்படிங்க. அம்மா வந்துட்டு நல்ல ப்ளூவாராக பார்க்கணும், இந்த மேட்ச்சாக அவர் சரியாக நெட் வருவோம் MP40. அவர் வந்துட்டு ஏன்டா எம்கிட்ட வந்தார் சொன்னால் அந்த வந்துட்டு ஆயிடும். இந்த மேட்ச் வந்து ஃபுல்லு கிரிக்கெட்டாக போட்டுக்கணும் பயங்கரமாக அடிங்கிற வயசு. இந்த இடத்துல வந்து அப்பா அப்பா இருக்கிறார் தொண்டை கூட எரி பேசி ரொம்ப பேசி பேசி ஒரு சின்ன பிரேக் எடுத்தேன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் கைஸ், உங்களுக்காகவே நான் வாய்ஸ் கால் பண்ணிக்கிறேன். உட்காந்து சரியாக வாய்ஸ் காலே வர கைஸ், இன்னும் மூணு தடவை டெலிட் பண்ணு ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு கைஸ், லாஸ்ட்டில் சரியாக தொண்டு அப்போ தான் சவுண்டு பார்த்தா சரியாக வந்துருக்காது. அதனால தான் ஃபுல்லாக இப்போ எடுத்து வந்து சரியாக விடும் கைஸ் இருக்கு. அப்பா ஃபுல் ரெக்கார்டிங்லாம் நல்லா தான் இருக்கும். சூப்பர், நான் எவருக்கான பொறுப்பாட்டுறோம் கைஸ் முடியிருக்கணும்னு இருந்துச்சுன்னா. ஆனால் அவங்க வந்துட்டு நம்ம தூக்கின டைம் பார்த்து நம்மளை ஃபுல் டேமேஜ் வருவாங்க, நம்ம கீழே இருக்கிறதுக்குள்ளே டேமேஜ் ஆகி செத்துருவோம். இந்த இடத்துல தான் அவர் கைஸ் கார் குப்பைத்துக்கார வாங்கிப்பார். ஆனால் குப்பைத்துக்காரோட இது இந்த ஸ்கின் டெவலப் பண்ணிக்க மாட்டார். ஏன்னா நான் குப்பைத்துக்காரன் பார்த்தா ஸ்கின் டெவலப் பண்ணிக்க மாட்டேன். அஞ்சு வயசு குப்பைத்துக்காரில் ஒரு ஹெட்ஷாட் இல்லைன்னு பார்த்தா நான் சரியான எவ்வளோ இது பண்ணுவேன். எட்டு இதுதான் 110 சரியான எட்டு வயசு இமோட்டில் போடுங்க குவாஷி பேலன்ஸு. நல்ல பிளேயர் வைஸ் அவரும் சரியாக அடிக்குவார் நம்மளை நல்ல. நான் ரெண்டு பேர் கேஷ் ஸ்குவாட் போனாலே அந்த மேட்ச் எங்களுக்கு தான் கைஸ். ஏன்னா அவரும் நல்லா ஆடுவார், நானும் நல்லா ஆடுவேன். ரெண்டு பேரும் ஒன்றா ஃப்ரெண்ட்ஷிப்போடு ரிவைவிங்லாம் எல்லாம் நல்லாயிருக்கும். என்னவோ தெரில கைஸ், இந்த மேட்ச் நல்லா தான் ஆடுவான். ஆனால் எனக்கு என்னவோ பேஜாக இருக்கும், அதனால் ஆடாத மாதிரி ஹெட்ஷாட் விட்டுருக்கேன் இந்த மேட்ச்சில். ஆனாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், இந்த மாதிரி மேட்ச் செகண்ட் ரோல் பேச்சு நம்ம மாற்றிடணும் பேச பேச. அஞ்சே திரும்ப அஞ்சு ஒரு அஞ்சு வேறு நான் சேர்ப்போம். ப்ளூவர் போட்டு ரஷ் பண்ணாங்க அவருக்கு சரியான விடுவாரு. ஆனால் வானத்தை வானத்து சும்மா சும்மா தூக்கி போயிருந்தது. நான் மட்டும் மூணு இடத்துல ப்ளூவர் போட்டு எந்த இடத்துல அவங்க பக்கம் வந்துட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது. இப்போ பாருங்க, நான் மட்டும் ஸ்மோக் ரேன் வாங்கிக்க தெரியாமல், அதனால அவர்கிட்ட சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம். அப்புறம் வந்துட்டு ஸ்மோக் ரேன் உள்ளே போட்டுருவாங்கன்னா நம்ம ப்ளூவர் போடுவோம், சக்கன் சேஞ்ச் ஆகிடுவோம். அப்பா எங்க அப்புறம் அங்கே சித்துருவோம் சைக்கா. அதனால ஸ்மோக் ரேனை புதுசு சவுண்ட் வரும். சவுண்டு இந்த மேட்சோட சவுண்ட் ஆஃப் பண்ணிப்பாங்க கைஸ். ஏன்னா எங்கள் ஒரு டிவிஷன் இருக்குது, மேட்சோட சவுண்ட் ஆஃப் பண்ணிப்பேன். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நான் பேசுறது சரியாக கேட்காது கைஸ், அதனால நான் மேட்சோட சவுண்ட் ஆஃப் பண்ணிட்டேன். கைஸ் இந்த ஃபோர்த்து ஃபிஃப்த் ரவுண்டு வந்துட்டு நல்லாயிருக்கும். இந்த ரவுண்டும் மில்லில் ஒரு கீழே போய் அடிப்பார். நான் மேலே சேர்ந்தே இது ஃபுல் சைட் கொடுத்துன்னு இருக்கு. அப்பா தான் நல்ல கேமிங் போகும். இந்த மேட்ச் ஃபுல்லாக ஃபுல் ஸ்பீடில் வச்சுக்கோங்க கைஸ். இன்னும் ஸ்பீட் பண்ண முடிஞ்சுலாம் பண்ணிப்பா கண்டிப்பா. அவங்க எவ்வளோ ஸ்பீடாக பண்ணிக்கிறதுன்ற வீடியோ அவரும் அங்கே இருக்கிறான்னு கேட்கறது. நானும் இங்கே இருக்கிறான், நான் அங்கே இருக்கிறான்னு நினச்சி பார்த்தா சிக்கன் இங்கே வந்துருக்காது. அப்போ தான் நான் மேலே சேர்ந்தே இது பண்ண ட்ரை பண்ணுவேன். மேலே போட்டால் க்ளூவாலே கீழே போவோம், அதனால சைக்க என்னவோ எங்கள் வயசு. அப்புறம் தான் நான் வந்துட்டு அவரை நல்லா சீன் கொடுத்து ஃபுல் ஃபன்னோட பார்த்துருப்பேன். அப்போ நான் வந்துட்டு நல்லா ஃப்ரெண்ட்லி மேட்ச் அப்படிந்தோம். இந்த இடத்துல நினைக்கும் ஒரு எங்கன்னு பார்த்தா அங்கே போய்க்கு ஒரு கைஸ் ஒரு பாக்ஸ் பின்னாடியா அங்கே இருக்கிற பார்த்தீங்களா, அந்த இடத்துல குறை இருக்கும். நான் இந்த விளையாட்டாக கீழே போகிறோமோ கீழே போக கைஸ். இப்போ நான் அந்த சைட் பின்னாடி கீழே ஓடி போக வேண்டியிருக்கும். ஏன்னா சோன் வேற வந்தோம், அவரும் கொஞ்சம் கஷ்டப்படுவார். நம்மகிட்ட இங்கே இருந்துக்கலாம் பார்த்தீங்களா, கீழே மேலே போட ட்ரை பண்ணால் கீழே போகுது சைக்காக பண்ணியிருக்கோம் கைஸ். அப்புறம் தான் என்ன இந்த மாதிரி ஆகிட்டு பார்த்தா நல்லா ப்ளூவாலாம் ப்ராக்டிஸ் பண்ண கைஸ் க்ளூ ஸ்கூலுக்கு போய் இனிமேல் தான். அப்புறம் தான் இந்த மாதிரி ப்ளூவாலாம் சரியாக உட்கார மாட்காது. நான் சும்மா மேட்ச் பண்ணியிருக்கோம், ரெண்டு நாள் தான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தா அவர் அங்கே போய் ஃபுல் சீன் போட்டுக்கணும், எனக்கு ஒரு ரீமோட்லாம் போட்டுக்கணும், இங்கே பாருங்க இப்போ எனக்கு ப்ளூவோம், நான் அக்கௌண்ட் பார்க்க போட்டு தப்பிச்சுக்குவேன். அவருக்கும் சரி சரி நான் அவரும் நான் அது சோனில் பிளாக் ஆகிடும் கைஸ், சோனில் பிளாக் ஆகாமல் ஆகிட்டு இங்கே பாருங்க அவர் வந்துட்டு குஷாக M10-14 M10-14 அதுதான் எடுக்கணும்ட்டு அந்த கைஸ். நான் இமோட்லாம் நான் ஒரு அஷ்டை நல்லா பண்ணிக்கோ கைஸ்.
அம்மா நல்லா சீனோட இந்த மேட்ச் போவோம். இதோ இன்னும் ரெண்டு மேட்ச் ஆகுது கைஸ், 6 மேட்ச்சா, அதுக்கப்புறம் 7 மேட்ச். நல்லா இருக்கும் கைஸ். ஆனாலும் செவன்த் மேட்ச் எங்கேயோ நான் கிளாக் டவர் என்னன்னு சொல்லி ஞாபகம் இல்லை கைஸ். கிளாக் டவர் தான் எங்கேயா? ஆ, கிளாக் டவர் தான் கைஸ். ஆச்சு, அப்புறம்னா கொஞ்சம் ஸ்டக் ஆகும், அப்பா திரும்ப சரியாயிடும். உங்க பார்த்து அவர் என்ன தெரியாது கைஸ், இங்கே தான் அம்மா தான் வந்துருக்குவாரு. அப்பா தான் நான் வந்து வெயிட் பண்ணி நின்றுனே இருப்பேன், அவருக்கும் ஒரு புல்லட் விடுவேன், இங்கே எம்பி பாட்டியில் விடுவேன். டக்குன்னு லைனாக ஒரு கைஸ் வரும் கொஞ்சம். அதை இப்போ எப்படி பண்ணிடுவாங்கன்னா, அங்கே போனாலும் எம்பி மாற்றி போய் டக்குன்ட்டு அப்போ அவர் ஆன்சர் கேட்பார். இங்கே பார்க்க கரோனா பவர் போட்டு தலைவா கரோனா போட்டு அவர் நல்லா ஆச்சார் கைஸ். அவர் ஏஜி வச்சுருந்தோம் கைஸ், ஏஜி மாட்டினா நம்ம கொல்லாம மாட்டார் கைஸ். ஏஜியில் வந்து அவர்கிட்ட மாட்டலாம், அதான் நான் கிட்ட போயிட்டேன். ஏஜினா லாங் ரேஞ்சு, லாங் ரேஞ்சா தான் சேர்ப்போம், அதனால கிட்ட போயிட்டேன். ஏஜி வச்சுட்டு கிட்ட டேஞ்சராக இருக்கும். ஆனால் அந்த மிஸ்டர் ரொனால்டோ உட்காரு, ஒரு பயங்கரமான டேஞ்சரஸ் பர்சன் கைஸ். ஏஜி வந்து இதோ இதான் லாஸ்ட் மேட்ச் கைஸ், இந்த மேட்ச் நான் வின் பண்ணிடுவேன், நல்ல மேட்ச். இந்த மேட்ச் அவர் ஃபுல் ஃபன் பண்ணி நிற்காரு, அங்கே நின்று இமோட அவனுக்கு அங்கேயே நின்று இருப்பாங்க. கொஞ்சம் நேரத்தில் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அதான் அதே இடத்துல மிஸ் பண்ணிட்டு நிறுவார். ஆ, பண்ண பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் திவாலை போட்டு ஃபுல் ஃபன் பண்ணிட்டு கிட்ட போயிட்டு பாருங்க, திவாலை போட்டேன்னா பாருங்க, தெரியாமல் நான் இந்த சைடு சுற்றி போவேன், என்ன பண்ணுறேன்னு நீங்களே பாருங்க. பாருங்க, நான் வந்துட்டு இங்கே ஃபுல் ரொட்டேஷன் கொடுத்துட்டு இங்கே டோரை போட்டு இங்கே திரும்ப ரிட்டர்ன் பண்ணிட்டு இங்கே இருக்கேன். நான் வந்துட்டு ஸ்லோவாக இப்போ எதிரி வீதிக்கு பாருங்க, எதிரி வச்ச பாருங்க, வந்துட்டு உட்காந்துருவா. அவர் என்ன தான் பண்ணுறான்னு பார்த்தா ஈமோட் போட்டுன்னு கோரு கைஸ். என்ன தான் நினச்சிக்கிறான்னு தெரில, 2 வருஷம் ஜெயிச்சுக்கிறாரு, ஆனால் ஈமோட் போட்டுன்னு கோரு ஃபுல் கோவையில கைஸ். அம்மா தான் நான் ஓடி போய் அவர் நல்லா ஃபன் பண்ணியிருக்கோம். அவர் நெஞ்சு கூட பார்த்துக்கோ, நம்ம மேலே தான் கரண்ட் இன்னும் நெஞ்சுக்காரு. ஆமாம்ல, அப்பமா நான் திரும்ப கிட்ட போயிட்டு ஒரு டூவர் போட்டேன்னு ஒதுரிடுவார் கைஸ். அவருக்கு என்ன பண்ணுறதே தெரியல. அப்போ இந்த மாதிரி டூவர் போட்டோன்னு அவர் நின்றுவார் கைஸ் ஸ்டக் ஆயிடுச்சுன்னு சொல்லுவார். அதனால நான் நின்றுட்டு டோல் வழியாக அடிக்கும், அவரும் உள்ளே எப்படி பண்ணி டேமேஜ் போடுவோம். அந்த லாஸ்ட்டில் நான் எம்டன் முடிச்சிடுவேன். அதான் கைஸ் இந்த மேட்ச்சு, மேட்ச் நல்லா ஃபன்னாக போச்சு. நான் நல்லா ஈமோட்லாம் போட்டேன், அவரும் நல்லா ஈமோட் போட்டார் கைஸ். ஃபுல் கோவரேஜ் ஈமோட் நிறையா, அதனாலே ஜெயிச்சிட்டேன். நாங்கள் ரெடியாக வீடியோஸ் போட்டுக்கிறோம் கைஸ், கபடி பண்ணுவோம். ஆனால் நம்ம யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ கூட போட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோவை நம்ம ஜெயிச்சிட்டோம். இந்த வீடியோவில் நான் நல்லா கிளம்ப வச்சேன். ஓகே கைஸ், இந்த மேட்சை நான் நல்லா ஆடிந்தேன், நல்லா பேசினேன், நல்லா கமெண்ட் கொடுத்தேன். நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணும், ஷேர் பண்ணும் கைஸ், கமெண்ட் கூட பண்ணிடுங்க கைஸ் மறக்காமல். ஓகே மக்களே, இந்த வீடியோ பற்றி நான் லைக் பண்ணி தான் மக்கள் தோசுங்களா ஷேர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. கொஞ்சம் அந்த கொஞ்சம் எடுத்துகிட்டு கைஸ், வேறு கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா அந்த ஃபேவரட் பாட்டை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லைக்ஸ் என்ன பண்ணுங்க கைஸ், இந்த வீடியோக்கு லைக் ஏம் வைக்கல கைஸ்னா சேனல் லைக்கு வியூஸ்லாம் போகவே மாட்டேங்குது. வேறு கைஸ் இன்னொரு சூப்பரான ஆசமான வீடியோவில் பார்க்குறேன். அதை நான் உங்களை விரும்புகிறேன். பை பை கைஸ்.